ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எளிமை புதுமை. இன்றைக்கி நம்ம அகெய்ன் சிம்பிள் ரெசிபிங்க இட்லி பொடி. பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி நம்ம இட்லி பொடி செய்யலான்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து அரை கப் கடலைப்பருப்பு, அரை கப் எள்ளு, ஒரு கப் உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல், வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் கருகப்பில்லை. இப்போது அது செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க, நான் ஒரு பேன் வச்சு அதை வந்து சூடு பண்ண வச்சுக்கிறேங்க. ரொம்ப மினிமம் சூடு, ரொம்ப நல்லா சூடாகணும்லாம் இல்லை. ஜஸ்ட் வச்சு லேசான சூட்டில் இப்போ நான் வந்து எள்ளு போட்டுக்கிட்டேன். நீங்கள் ரெண்டு எள்ளும் மிக்ஸப் பண்ணி கூட போடலாம், பட் எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் இந்த மாதிரி போடுறேன். இது போட்டு நல்லா அது வந்து படபடன்னு பொரிக்கும் இல்லை, அது வரைக்கும் வந்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஆனால் எனக்கு அன்றைக்கி என்னென்னு தெரிலங்க, படபடன்னு பொரியலை, ஆனால் நல்லா மனம் வந்துருச்சு. நான் வாயில் போட்டு பார்த்து நல்லா கிறிஸ்பாக இருந்துச்சு. பிராண்டு இது மாறிடுச்சான்னு தெரியலை, பட் நீங்கள் நல்லா படபடன் பொரியற அளவுக்கு வறுத்திக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் அரை கப்பு கடலைப்பருப்பு, ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டிங்க. இதுவும் அப்படி தான், நல்லா இதோட கலர் மாறி ஸ்மெல் வரும், நல்ல மனம் வரும், அது வரைக்கும் வறுக்கணும். உங்களுக்கு நான் ஸ்பீடாக காட்டுற மாதிரி இருக்கிற ஸ்பீடாக காட்டுறதுனால உங்களுக்கு வந்து நான் படபடன்னு பண்ணுற மாதிரி இருக்குங்க. நான் பொறுமையாக தான் வறுத்தேன், இல்லைனா வீடியோ ரொம்ப லென்த் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது நல்லா வறுத்ததும் இதுவும் வந்து அதோட போட்டுக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, எல்லா பருப்பும் நல்லா வறுந்திருக்கா அப்படின்னு பார்த்து கருகாத அளவுக்கு பருத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருகப்பில் போட்டுக்கலாம். அந்த கருகப்பில் வெள்ளைப்பூண்டு, வத்தல், இதெல்லாமே வந்து நான் வந்து சேர்ந்து அந்த இதில் போட்டுக்கலாம். உளுந்து அது வெள்ளைப்பூடு வந்து இதிலே போட்டிருக்கலாம், ஆனால் அது வந்து நான் உளுந்தோடு போடுவேன். அப்படின்னா நல்லா அந்த உளுந்து வருபடுறதுக்குள்ள இந்த பூண்டு நல்லா வருந்துடும், நல்ல மனம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வத்தல் வந்து உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா ஒன்றும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு உளுந்து, இதோடய நான் வந்து அந்த பல், ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வச்சுருக்கேன்ல, அதுவும் நான் வந்து சேர்ந்து இதோடையே வறுத்துக்கிறேன். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டேன் இல்லைங்க, அதை வந்து நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப வறுக்கும்போது வெளியே கொட்டிடுமோ சொல்லிட்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சேன். அப்புறம் எனக்கு கீழே விழலான்றதுனால திரும்ப அந்த எடுத்து வச்ச குவான்டிட்டி போட்டுட்டேன். ஆக்சுவலி இது ஒரு கப்பு தான், நான் உங்களுக்கு எடுத்து போட்ட மாதிரி தெரியும், அதனால் சொல்கிறேன். வச்சு சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துட்டே இருந்தீங்கன்னா அதோட கலர் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாறி நல்ல கோல்டன் ப்ரௌன் வருங்க. அந்த மனமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இதுதான் வந்து ரொம்ப டேஸ்டே கொடுக்கும். ஓகே, இப்போ இது வந்து நல்லா வறுந்துருச்சுங்க. போதும், இது வரைக்கும் வந்து வறுபட்டது போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு இதை அப்படியே ஆற விட்டுருங்க, அதனால் ஆறட்டும். நான் ஆறினதுக்கப்புறம் இது வந்து நான் மொத்தமாகவே போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் தானே இருக்குது. ஸோ வந்து நான் மொத்தமாகவே போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். அரைக்க போகிறப்போ தான் இதுக்கு வந்து நான் வேணுன்ற அளவு உப்பு, பெருங்காய தூளும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போடுறீங்கன்னா அதை மட்டும் லைட்டாக பொரிச்சுக்கோங்க. வறுத்தெடுத்து அதுக்கப்புறம் இதோட போட்டிங்கன்னா நல்லா பொடியாகிடும். போட்டு அரைச்சாச்சுங்க, அவ்வளோதான், நல்லா டேஸ்டியான, ரொம்ப சிம்பிள். நம்ம எதுவுமே போயிட்டு வாங்கணும், இது செய்யணும் அப்படின்னா டக்கு நீங்களே செஞ்சிடலாம். அந்த மாதிரி பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.